ஆழம் தெரியாம கால விட பாக்குறா, சிங்கம் குகையினிலே தெரியாம நுழையிறா, பாம்பு புட்டினிலே கைய விட போகுறா. நீங்க செஞ்ச உதவிக்கு பரவாயில்ல நில்லுப்பா என் பையனை காப்பாத்திருக்கிற உனக்குதான் செய்யணும்பா எதுவும் வேணாம் நான் யாருக்கு எதுவும் சும்மா கொடுக்க மாட்டேன் நான் சும்மா எதையும் வாங்க மாட்டேன் நிறா நீ சும்மா வாங்க மாட்டீங்களா சம்பளமா வச்சுக்க சம்பளம் திருநாவுக்கரசு கூப்பிடுவாங்க. பொண்ணு பேர் என்ன? மேகா. எந்த காலேஜ்? ஸ்டெல்லா மேரிஸ். வேணாம்ப்பா, 7ஆம் தேதி உனக்கு மட்டும் கோர்ட் லீவு, சரியா? பிரமாதம். சரி. I told you no. அவன் பொறுக்கிதான். யாரு? அவன் தாண்டி. அவன் பொறுக்கிதான் நான் சொன்னேன்ல. வெயிட், we will see. I will show. I will show who I am. உன்னை சாத்தான் பிடித்திருக்கிறது. சார். லோடா, கலர் கான்ஸ்டபிள். சார், you don't worry sir. I am with you. வாங்க சார், ஸ்டேஷன் போலாம். ஒரு அட்வகேட்டோட பவர் என்னன்னு தெரியட்டும். வாங்க சார், வாங்க. ஏய், வேலையை பார்த்துட்டு போடி. வந்துட்டா. Thank you, sir. Thank you. Hello, sir. How are you? Fine. Last time, Charu Kalyan Swishyama pesno me. Yes, yes, I remember. Na paathittu dhaan irukken. Sir, inga appa da already dear paru. Don't take him seriously. மாப்பிள்ள மாப்பிள்ள ஏன்டி ரொம்ப மாதிரி அறுத்துட்டே இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சவருமா, 4 பேருக்கு சொன்னா தானே நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் கல்யாணம் வாணா வாணா. Let me settle you today. Come on, daddy. Come on, daddy. எவ்வளோ நாள்? சரு. இது புடிங்க. என்ன ஆச்சு? வந்துட்டே இருக்கும். என்னம்மா பண்ற? ஏடி குத்த! ஏடி பின்னாடி வந்த? சாவடிச்சிடுவேன். உன் பின்னாடி எங்கடி வந்த? இது லைப்ரரி வரைக்கும். வேற விஷயமா வந்த. உட்காங்க வந்தியா? தம்பி, தம்பி, தம்பி. யாரா நீ? யாரு? இவ்வளோ அப்ப தம்பி. சார், நான் யார் பின்னாடி வரல சார். ஏதோ தப்பு நடந்து போச்சுப்பா. டேய், இவங்க என்ன பேசுறீங்க?
மரியாதை பேசுறி உள்ள சாரி தம்பி சாரி வேணாம் வேணாம்டா டேய் கொஞ்சம் வந்து போய் இரு காடி கொஞ்சம் வந்து நான் என்ன பண்ணு புரிக்கி வாய் அடைச்சிரடி நான் மூக்கு அடைப்பேடா சார் உங்க பொண்ணு கொஞ்சம் கூட்டி போங்க சார் டேய் வாடா வாடா திரு பேர் பேர் திருவா தெருன்னு மாத்திக்கடா விடு மபல அவள விடுடா வாடா என்னடா பண்ணுவ வாடா இருப்பால டேய் அடிப்பேடா அடிப்பேடா ஸ்டாப் இட் சாரு பப்ளிக்ல இப்படி அபியே பண்றது அசிங்கமா இருக்கு நான் என்ன பண்ண அவன் தான் டெய்லி வந்து எனக்கு கலாட்டம் பண்றான் நீங்க கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கறீங்களே டாடி ஐயோ சாரு என்னடா என்னடா ஆச்சு அந்த ராஸ்கல் அந்த டெய்லி ஃபாலோ பண்றான் அவனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்களே டாடி அப்படி இல்லடா சாரிடா அவளே சாரிடா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே எக்ஸ்கியூஸ் மீ ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாருன பாருங்க சார் அந்த ராஸ்கல் ஏ பொண்ண எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு லைப்ரரி வரைக்கும் வந்துட்டான் சார் ஐ திங்க் யூ ஆர் மிஸ்டேக்கன் நான் தான் வர சொன்னேன் லைப்ரரி கார்ட வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணன் கார்ட் கொடுக்க வந்தாரு நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ இவனால இதெல்லாம் செஞ்சா அப்பளைக்கு புடிச்சுங்க தருவே உங்க அம்மா சொன்ன அப்ப கிட்டயா நீ தங்கி சொன்ன கிட்ட இப்படி வந்து திடீர்னு பல்பிருதே எவ்வளவு ஒரு தசு புசு இங்கிலீஷ் பேசிட்ட பத்துவே ஏன்டா உசாயிருங்க என்ன மாமே கட்டப்பம் மாதிரி பேசிட்ட மாமு ஏய் நமக்கு எல்லாம் யாரா மாசம் மாசம் சாப்பிட தருவா அண்ணன் சொத்து என்ன தருவான் சும்மா இல்ல மாறுதி வேணும் கொடுத்து கொடுத்தா அண்ணாச்சி மாறுதி வேணும் எதுக்கு கொடுக்கலாம் அவன் சொல்றான் உடனே போய் அடிக்கணும்னு நாம ஒன்னு வாசியில காசு வாங்கலையே உயிர் அடமான வச்சுதான் நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யறோம் எவனா ஒரு நாளைக்கு நம்மள போறதான் போறான் அன்னைக்கு தானே சின்ன பண்ணுவான் ஒரு மாலையை போட்டு கேள்வி பார்த்தா கொடுப்பான் அப்ப அவனுக்கு ஒரு போன் வரும் ஹலோ சொல்லுங்க செஞ்சிடலாம் முடிச்சிடலானே அவர் வீட்டுல அவன் போயிட்டே இருப்பான்டா எங்க அக்கா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது இந்த கேட்டுக்கு அண்ணாச்சிரா காசு கொடுத்தான் நம்ம தெருதாண்டா கொடுத்தான் யாராவது தெரிஞ்சவங்க நம்ம என்ன வேலை பண்றேன்னு கேட்டா சொல்ல முடியுதாடா அடியாளுன்னு அந்த பொண்ணு நல்லதுடா சொல்லுது வேற வேலை பண்ணுங்கன்னு அதான் இனிமேலாவது ஒழுங்கா இருப்பான்டா டே திரு இப்ப என்னமாமா பண்ணோம் இந்த வேலையை விடணும் அவ்வளவுதானே நான் விட்டாச்சுடா டே ஜெயா டேய் வாடா அவன் காசுனா சாதிச்சிருவான்டா உதா இத குண்டி அவன்கிட்ட குடு இப்ப சொல்றான் திருவ பார்த்தேன் எங்க உங்க அங்கிள் கூப்பிட்டு போகாத டாக்டரே இல்ல இனி எந்த டாக்டரை பார்த்தாலும் பாரு வராது சாரு ஆண்டி கொஞ்சம் சும்மா வரீங்களா இவர் வேற டாக்டர் மணிபால் ஐ ஹாஸ்பிட்டலோட சீஃப் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தெரியுமா வாட் ஏய் ஸ்டாப் 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 ஹே திரு ஐயோ வாட் எ சர்ப்ரைஸ் ஐ அம் சோ ஹேப்பி थैंक यू थैंक यू थैंक यू சோ மச் உங்களால தாங்க ஐயோ இதெல்லாம் பண்ணி யாரு நீ இங்க பாரு திரு எங்க லேட் யாரு ஏய் வெயிட் யா டைம் ஆல் பாடி நீங்க எப்போ இங்க தான் இருப்பீங்களா ஆமாங்க பாடி பாடி தொடச்சுங்க வா சாரு முன்னாடி நம்ம பையன் ஒருத்தர் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு அடிச்சே கொண்டு போட்டான் ஸ்பீட் பிரேக்கர் நான் பதறிட்டு இருக்கேன் நீ என்னடா அவங்கிட்ட இருங்க அண்ணாச்சி
டேய் இதான் வலி இருக்காடா இருக்கோ அண்ணாச்சி நில்லுங்க கஜா பொருள் அவன் உடம்பு துடிச்சா இங்க ஒன்னு இங்க ஒன்னு போட்டப்பா டேய் திரு ரத்தம் தெருவில்ல அண்ணாச்சி அவனால ஒன்னும் பண்ண முடியாது இன்னும் ரெண்டு வாரம் நம்ம எல்லாரையும் மொத்தமா தூக்க போறாங்கடா அவன் கம்ப்ளைண்ட் செல்லாது ஏன்டா செல்லாது ஹாஸ்பிடல்ல சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து தருவான் எந்த ஹாஸ்பிடல்ல ஏதோ ஒண்ணு கவர்மெண்டா பிரைவேட்டா வெட்டுப்பட்டவனுக்கு சர்டிபிகேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தான் கொடுப்பாங்க மெட்ராஸ்ல எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்கு கீழ்பாக்கா ராயப்பேட்டை ஸ்டான்லி ஜிஹெச் அதுல ஏதோ ஒண்ணுதான் இருப்பான் எனக்கு ஏதாவது வேலை இருக்கு அண்ணாச்சி நான் என்ன சொன்னேன் நீங்க என்னடா பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க என்னடா ஆச்சு நீ தட்ட வேணாம்னு சொன்னியா நல்லா தட்டணும்டா அப்பதான் நான் உரைக்கும் யாராவ என் மருமக எவன் தலைய தூக்குனாலும் வெட்டணும்டா முட்டா போயில சரி சரிங்க வா இப்ப நீ என்ன பண்ற இந்த போய் இந்த பிரேம் இருக்கான்ல அதான் சேட்டு சொல்லு விட்டுகிட்டே இருப்பானே வசந்துக்கு வேற பொண்ணு பாக்கலாம் நாச்சி ஏண்டா அது நல்ல பொண்ணு இல்லையா இல்ல நாச்சி இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு நாம எதுக்கு அதாவது நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி அவனை தட்ட சொன்ன நீ விட்டுட்ட சரி விடு இப்ப நீ என்ன பண்ற அந்த ஜொல்லா இருக்கான்ல வசந்துக்கு வேற நல்ல பொண்ணு பாக்கலாம் நாச்சி ஏண்டா ஏண்டா வேணான்ற இல்ல அந்த பொண்ணு சம்மதம் இல்லாம வசந்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதேடா ஆனா அந்த பொண்ணுக்கு வசந்த பிடிக்கலையே பிடிக்கலனா என்னடா நாம கட்டி வைப்போம் தாலி போட ரெண்டு நாளைக்கு அழுகு அப்புறம் எல்லாம் சரியாயிரும்டா தப்பு அண்ணாச்சி தப்பா அந்த பொண்ணுக்கு பிடிக்கல நாம எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணை விட்டுடுவோம் அண்ணாச்சி அந்த பொண்ணு பாவம் அத அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா தெரியாது அண்ணாச்சி அப்புறம் என்னடா வசந்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவதான்டா என் மருமக அவளதான்டா என் பையன் கல்யாணம் பண்றான் நடக்காத அண்ணாச்சி ஏண்டா நடக்காது ஆமா அண்ணாச்சி இந்த கல்யாணம் நடக்காது இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் அண்ணாச்சி டேய் ஜெயா ஏண்டா காலையில இப்படி தாலி இருக்கிறான் காலையிலேயே தண்ணிய போட்டு வந்துட்டாரா ஏண்டா கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் நான் சொல்றா ஏண்டா நடத்த விட மாட்டேன் ஒரு 20,000 ரூபாய் வாங்கியிருக்காச்சி எதுக்குடா 20,000 ரூபாய் வாங்கியிருக்க 20,000 ரூபாய் நான் அந்த பொண்ணுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராம இருக்கிறதுக்காக நான் கூலியா 20,000 ரூபாய் வாங்கியிருக்கேன் ஆச்சி ஆமா அண்ணாச்சி நான் தனியா தொழில் செய்ய போறேன் கஜா அண்ணாச்சி அந்த பொண்ணுக்கு இன்னும் 3-4 கல்யாணம் மாப்பிள்ள அந்த பேங்க்ல வேலை பாக்குற பையன் இந்த கல்யாணம் நடக்கும் அதுக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணா அது யாரா இருந்தாலும் சரி அண்ணாச்சி இருந்தாலும் பார்க்க மாட்டேன் ஏய் குரா ஒரு டீ கொடு ஆளா கொடு என்ன கட்டிக்கு வந்து நீ அடிச்சு எம்எல்ஏக்கு கோவத்தை எம்எல்ஏ காட்டுறான் அவரு
இவனுக்கு கால ஏமா விழாத, இந்த பாவிங்க கால விழாத, காசு கொடுத்தா பாத்தியா நினைச்சு முன்னால நெஞ்ச தூக்கி பேசுன நம்மளால ஒரு மயிலை பிடுங்க முடியாதா? அன்னைக்கு திரும்ப போலீஸ் பிடிச்சதை மட்டும்தான் பார்த்தேன். நீ கல்யாண பத்திரிகை கூட அண்ணாச்சி திரு எங்க கேப்பாரு, கேட்டா திரு அம்மா தொல்லை பண்றாங்கன்னு மட்டும் சொல்லு. சரியா? சரி. தாமஸ், ஒரு பாவாட வாங்கி அவனை நோண்டலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதாடி. ராஜா டீ விடு. சீக்கிரம்டா, இங்க வந்ததுக்கு அன்னைக்கே சாரு திட்டினா. நான் தாமச தொழிலாம் மாத்திட்டு போல இருக்க. உன் தொழில பாடுற திரு அண்ணாச்சி பக்கத்துக்கு நீயே பயப்படுற. நான் எப்படி ஆகிட்ட thank you.
கிட்ட சொல்லிடுறா சொல்லிடுறான்னு மாட்டேன்டா. கடைசியா நீ சொல்லனா சாரு உனக்கு கிடைக்க மாட்டான்னு பயமுறுத்தி கூட்டிட்டு வந்தா வந்த உயிரோட இருக்கும்போது உங்க அப்பா பத்தி தப்பா சொல்ல மாட்டேன்னு சொன்னவன் செத்து போனதை பத்தி எப்படி நானு கடைசி வரைக்கும் மாட்டேன்டா. இன்னைக்கு உனக்காக உன் கல்யாணத்துக்காக அந்த அண்ணாச்சி பையனை கடத்தி வச்சுட்டு உன் மாப்பிளைய கேட்டுட்டு இருக்க அவனை போய் திரும்ப போய் செத்து போன சொல்றேன். பயப்படாத சூரி, அப்பா அவனை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. திரும்ப கொண்டு வர்றா, அவன் சாக கூடாதுரா, அவன் எந்த தப்பும் பண்ணலடா, எல்லாம் சாருக்காக தான் பண்ண. ஒரு நாய குளிப்பாட்டி நடுவிட்ட விட்ட அது வீட்டையே நாத்தம் பண்ண பாத்துச்சு. விசுவாசம் கிட்ட நாய்க்கு சாகிறது எப்படின்னு சொல்லி தரா, நான் அப்புறமா பேசுறேன். டே கஜா, அவனை குத்துறா. ரொம்ப வலிக்குதுடா, என்ன சீக்கிரம் சாவடிச்சிடுறா. ஏண்டா கத்திய கீழே போட்ட? வேணாச்சு குத்துடா, முடியல. பதினெட்டு வருஷமா பண்ணி வாரிய சோத்த திட்டியேடா, நேத்து வந்த அந்த நாய் மேல என்னடா பாசா? குத்துடா, அவள ஒன்பது குலம் பண்ண வந்தாடி, இப்ப ஒடுங்கி நிக்கிறியடா. சீக்கிரமா போங்க சார் பிளீஸ். அண்ணா தெருவுக்கு ஒன்னும் ஆகாது இல்லண்ணா, சொல்லுங்கண்ணா. Hey!